ஹலோ, வணக்கம். வெல்கம் டு திலாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் என்ன செஞ்சு காட்ட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான முட்டை கலக்கி தோசை தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தோசை மாவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோசை மாவு ஊற்றி கலக்கிறதுக்கு வந்து ஒரு கிண்ணு மாதிரியே எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளை மிளகுத்தூள், மஞ்சப்பொடி, முட்டை, உப்பு, எண்ணெய், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துருவோம். நான் வந்து ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மாவை வந்து இந்த கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா மாவை எடுத்துட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பெப்பர் போட்டுக்கிறேன் நான், தேவையான அளவு பெப்பர். அப்புறம் தேவையான அளவு பார்த்திங்கன்னா உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வந்து டைஜஸ்ட் ஆகாதுன்ற ஒரு டவுட் இருக்கும், அதாவது நைட் டின்னர் டைமில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்காண்டி நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், எப்போ முட்டை சேர்த்தாலும் நீங்கள் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க, நல்லது தான் உங்களுக்கு. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க. நான் வந்து இப்போ ஒரு முட்டையாக அதில் உடச்சி ஊற்றிக்கிறேன். உடச்சி ஊற்றிக்கிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கணும். ஊட்டு நல்லா அட்டிக்கணும், பயங்கரமாக பீட் பண்ணுங்கள். இந்த மாவு எப்போ வந்து நல்லா பீட் ஆகணும் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம இதை அடிச்சுக்கலாம் பாருங்க. ஸோ இதை அடிச்சுக்கிட்டு இதை வந்து இப்போ ஒரு தோசை தவாவில் வந்து ஊற்றி எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நான் வந்து அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம இப்போ ஊற்றிக்க போகிறோம். நமக்கு தேவையான அளவு நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இது நல்லா காயணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லா வந்து நான் நல்லெண்ணெயை வந்து நம்ம நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கல் காயணும் உங்களுக்கு. காய்ஞ்சதும் நல்லா நான் இப்படி க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அடுப்பும் நல்லா நமக்கு காய்ஞ்சிடுச்சு, சிம்மில் வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்னிங் நம்ம டிஃபனாகவும் செய்யலாம், லஞ்ச் டின்னராகவும் செய்யலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ நைட் டின்னரில் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சின்ன சின்னதாக ஊற்றிக்கலாம். இது பார்த்திங்கன்னா லேசாக வந்து நம்ம லேசாக சுற்றி விடுங்க, ரொம்பவும் விட வேண்டாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குங்க. எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பேன் கேக் மாதிரியே இருக்கும். பனானா பேன் கேக்லாம் இருக்காங்க, அந்த மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் நான் நல்லெண்ணெய் வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம் நல்லெண்ணெய். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது, ரொம்ப சாஃப்ட் டெக்ஸ்சரும் கூட. அதெல்லாம் பார்த்து தான் திருப்பி போடணும். இது நல்லா வந்து காயணும் உங்களுக்கு. காய்ஞ்சதும் சைட்ஸ் எல்லாம் நல்லா வெந்ததும் நம்ம வந்து இந்த தோசையை வந்து அப்படியே அழகாக திருப்பி போடலாம். இங்கே பார்த்தீங்களா ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்சர். இதை எடுக்கிறதுக்கே கஷ்டப்படணும் நம்ம, ஏன்னா அந்தளவுக்கு சாஃப்ட்டு. எக் அண்ட் மாவு ஊற்றுனதும் கஷ்டப்பட்டு திருப்பணும் பார்த்தீங்களா. எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்பிட்டேன் நான் பாருங்கள். எப்படி சூப்பரான எல்லோ அண்ட் கோல்டன் கலரில் வந்திருக்கு உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேன்கேக் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான எக் கலக்கி தோசை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் சூப்பராக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலி நான் இது பிஃபோர் வீடியோலேயே உங்களுக்கு போடணும்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு நான் ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து நம்ம பெப்பர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து சூப்பராக சுட சுட மீன் குழம்போடு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த எக் கலக்கி தோசை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த எக் கலக்கி தோசையை செஞ்சு எப்படி வந்துச்சு, இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா எங்கள் வீட்டில் கிட்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சமான ஒரு தோசை இது. நான் வந்து நிறைய தடவை பார்த்திங்கன்னா முட்டை தோசை ட்ரை பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட் வந்ததில்லை. ஒன்று வந்தீங்கன்னா ஹாஃப் பாயில் மாதிரி போட்டு பார்த்துருக்கேன், ஹாஃப் பாயிலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் கொடுக்கல. ஆம்லேட் மாதிரி போட்டு தோசை மாவில் ஊற்றி பார்த்துருக்கேன், நல்லா இல்லை. பட் ஆனால் இது ஒன்ஸ் ட்ரை பண்ணப்போ ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இப்போ இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி எக் கலக்கி தோசையை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு அவசியம் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை தம்ஸ்அப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.